திருப்பூர் சேவ் மற்றும் தமிழ்நாடு பன்முக பங்காளர் கூட்டமைப்பு இணைந்து பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை நிவர்த்தி செயல்முறை குறித்த மாநில அளவிலான கருத்தரங்கம் சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. சேவ் அமைப்பின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் அலோசியஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்கி இந்த நிகழ்வு தொடங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆகியோர் கலந்து கொண்டு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் நிவர்த்தி செயல்முறை குறித்த செயல்பாடுகளுக்கு கருத்துரையாற்றினர். இந்த கருத்தரங்கில் அரசு துறை பிரதிநிதிகள், சமூக நலத்துறை அதிகாரிகள், ஒன் ஸ்டாப் சென்டர் அலுவலர்கள், பல்வேறு மாவட்ட தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் மாநில மாவட்ட அளவிலான தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வை சேவ் செயல் இயக்குநர் செல்வி வியாகுலா மேரி அவர்கள் கருத்தரங்கினை தொகுத்து வழங்கினார். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த கருத்தரங்கில் தொழிற்சங்கங்கள் சார்பாக உள்ளூர் கமிட்டியின் செயல்பாட்டிற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் நிவர்த்திக்கான உள்ளூர் கமிட்டியை மாவட்டந்தோறும் சட்ட விதிகளின்படி அமைக்க வேண்டும் என்றும், ஊரக பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற வார்டுகள் தோறும் புகார்களை பெறக்கூடிய நோடல் அதிகாரிகளை நியமிப்பது மற்றும் அவர்களுக்கு சட்ட வழிகாட்டுதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அலோசியஸ், நான் வந்து சேவ் என்ற அமைப்பினுடைய இயக்குநராக இருக்கேன். நாங்கள் திருப்பூரில் பணி செய்கிறோம். திருப்பூர் மட்டும் இல்லாமல் ஒரு தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பஞ்சாலைகள், பனியன் கம்பெனிகள் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் படிச்சிடறோம். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், நாமக்கல், சேலம் போன்ற இடங்கள்லையும் வேலை செய்கிறோம். அங்கே பரவலாக வந்து பஞ்சாலைகளையும் பனியன் கம்பெனிகளையும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அதனால் மரணங்கள் நிகழ்கின்றது, அல்லது பல்வேறு சிக்கல்களுக்கு பெண்கள் ஆளாகிறாங்க. குறிப்பாக இடம்பெயர்ந்து வரக்கூடிய பெண்களுடைய பிரச்சனைகள் பல்வேறு நிலைகளில் பத்திரிகையின் வழியாக அறியப்படுகிறது. ஆகவே இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் தடுப்பு தடை நிவர்த்தி சட்டம் 2013 வந்து அமல்படுத்தப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 9 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதற்கான அனுசரிப்பு விழாக்கள் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஆனால் யதார்த்தங்களில் பார்த்தா அந்த சட்டம் வந்து முழுமையாக நடைமுறைக்கு வரல அப்படிங்கிறது தான். ஒன்று வந்து பணியிடங்களில் 10 நபர்கள் இருந்தாக்கா அங்கே வந்துட்டு ஒரு உள் கமிட்டி என்ற கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கான பரிபாலனங்கள் அமைக்கப்பட்டிருக்கணும். இன்னும் பல்வேறு பணியிடங்களில் அது நடக்கலை. அதுக்கான வலியுறுத்தல்களை தன்னார்வ அமைப்புகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். அப்படி நடத்தலை, அந்த கமிட்டி உள் புகார் கமிட்டி அமைக்கப்படலைன்னா அவங்களுக்கு 50,000 ரூபா வரை தண்டனை கொடுக்க 50,000 வரைக்கும் தண்டனை கொடுக்கப்படும். 2வது முறையும் அப்படி தண்டனை கொடுக்கப்பட்ட 50,000 அவங்களுடைய கம்பெனிக்கான அனுமதிகள் ரத்து செய்யப்படும் என்பது சட்டத்தில் இருக்குது. உள்ளூர் கமிட்டி மற்றும் நோட்டல் அதிகாரிகள் எல்லா வேலையிடமும் பெண்களுக்கு தெரியும் அளவிற்கு விளம்பர மற்றும் விழிப்புணர்வு போஸ்டர்கள், ஊடக விளம்பரங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள் ஆகியவற்றை அதிகப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கருத்தரங்கின் பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளது. நோடல் அதிகாரிகள் உள்ளூர் கமிட்டியோடு இணைந்து அவரவர் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடங்களில் உள் கமிட்டி அமைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மேலும் அவர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது.